வணக்கம் நான் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார் இப்போ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா ஃபைப்ரோ அடினோமா ஆஃப் பிரெஸ்ட் அதாவது பிரஸ்டில் வரக்கூடிய கட்டிகள் பொதுவாக இது வந்து லேடிஸ்க்கு தான் இருக்கும் இந்த க இந்த விஷயத்துக்கு வந்து பயப்படவே வேண்டாம் கண்டிப்பாக சர்ஜரியே பண்ண வேண்டாம் ஹோமியோபதியில் நம்ம கண்டிப்பாக அதை சரிப்படுத்த முடியும் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் இப்போ வந்து ஃபைப்ரோ அடினோமா ஆஃப் பிரெஸ்ட் அப்படின்றது ஏன் வருது அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது காரணம் ஃபஸ்ட் திங் என்னென்னா ப்ரெஸ்ட் வீட் சரியாக பண்ணாமல் இருப்பாங்க அந்த மாதிரி காரணத்தினால மில்க் வந்து உள்ள உங்களுக்கு அப்படியே செட்டில் ஆனதுக்கப்புறமா அது வந்து ரொம்ப வந்து பல்ஜ் ஆகிட்டு ஒரு மாதிரி டிஸ்சார்ஜ் கொடுக்கும் ஸோ அது அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் திங் ஆரம்பிக்கும் இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன சிம்டம் இருந்தால் கூட கண்டிப்பாக அவங்க மேமோகிராம் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா இப்போது நார்மலாகவே வந்து சிலருக்கு வந்து எப்படின்னா பீரியட்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அப்படி பீரியட்ஸ் வர்றப்போ வந்து லைட்டாக பிரெட் பிரெஸ்ட் வந்து என்லாஜ்மெண்ட் ஆகும் அப்படி என்லாஜ்மெண்ட் ஆகிறது வந்து நார்மல் ஹார்மோனே ஒரு சில லேடிஸ்க்கு அப்படி இருக்கும் அது நார்மல் அதையும் தவிர்த்து அந்த பீரியட் தவிர்த்து டெய்லியுமே அப்படி பெயின் இருக்குது டெய்லியுமே ஒரு சில டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்குது அப்படின்னா அது அப்நார்மல் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அந்த இடத்துல வந்து ஒரு ஹார்ட்னஸோ இல்லை ஃபீவரிஷ் ஃபீல் கூட இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பஸ் கலெக்ஷன் இருந்தது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபீவரிஷ் ஃபீல் இருக்கும் இந்த மாதிரி ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து டாக்டர் போய் பார்க்கணும் கண்டிப்பாக அதுக்குரிய அட்வைஸ் அவங்க கொடுப்பாங்க நெக்ஸ்ட் திங் வந்து இந்த மாதிரி ஃபீட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு காரணம் இன்னொன்று வந்து ஜென்ரலி வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது இம்யூனாலஜி டிசீஸ்ன்னு சொல்லுவேன் இல்லையா நான் எப்போவுமே மெயினாக வந்து தைராய்டே எடுத்துக்கோங்க தைராய்டு நான் வந்து எப்போவுமே யூட்ரஸ் ப்ராப்ளம் சொல்லும்போது தைராய்டு சொல்லுவேன் ஏன்னால் வந்து தைராய்டு வந்து யூட்ரஸை ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணும் யூட்ரஸ் மூலமாக உங்களுக்கு பிரஸ்ட் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது எல்லாமே வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் டிசீஸ் மாதிரி தான் ஒன்று அஃபெக்ட் ஆனால் இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாேருக்கும் அஃபெக்ட் ஆகாது ஒரு சிலருக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் அவங்களோட ஹார்மோன் லெவல் வந்து ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருந்தது முக்கியமாக ராஜஸ்தானி स्त्रजन प्रोलैक्टिनனு சொல்வாங்க சோ அந்த प्रोलैक्टिन हार्मोन தான் நம்ம மில்க் செக்ريஷனுக்கு யூஸ் ஆகுது சோ प्रोलैक्टिन हार्मोन ரொம்ப ஹைப்பராவும் இருக்க ரொம்ப வந்து இன்சフィசியன்சியாவும் இருக்க கூடாது நார்மலி இருந்தா தான் நம்ம வந்து எந்த ஒரு ডিজিஸ்க்கும் अफेक्ट ஆக மாட்டோம் சோ ஹார்மோன்ஸ் பாதிப்புகளும் இருக்க ஃபர்ஸ்ட் திங் ब्रेस्ट फीड இரண்டாவது வந்து ஹார்மோன்ஸ் எல்லாமே பாதிப்புகள் இருந்ததே இந்த மாதிரி தைராய்டு ஹார்மோன் இருந்துச்சுனா கூட உங்களுக்கு अफेक्ट ஆகறதுக்கு चांसेस இருக்கு நம்ம எடுத்து மூணாவது வந்து டயட் எப்போவுமே நான் எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இப்போ டயட் டயட்டில் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அதிகபட்சமாக ஃபைப்ரோடினோமா ஆஃப் பிரெஸ்ட் வந்து தான் அப்படின்னு சொல்லலை டயட்டும் ஒரு காரணம்னு தான் சொல்கிறேன் அதிகப்படியான கொழுப்பு பதார்த்தங்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தான் கொஞ்சம் வரத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணிட்டாங்க ஃபைப்ரோடினோமா ஆஃப் பிரஸ்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த லேடிஸ் வந்து கொஞ்சம் அந்த கொழுப்பு பதார்த்தங்கள் உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்காமல் தவிர்த்துக்கிறது நல்லது அது என்னென்னு உங்களுக்கே தெரியும் இல்லைன்னா டயட்டோட இதை ஃபாலோ பண்ணுங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறத ஸோ மற்றபடி வந்து இப்போது சிஸ்டோட அலவன் இருக்கு, அதுலேயே வந்து பெரிய சைஸில் கேல்சிஃபைடு சிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க கால்சிஃபைடு சிஸ்டம்னா உங்களுக்கு தொட்டாலே தெரியும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ரொம்ப பல்கியான சிஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜாக நம்ம நிறையா நாள் மெடிசன் எடுக்காமல் விட்டுருப்போம் அது ஜஸ்ட் லைக் தட் விட் விடக்கூடாது அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அந்த மாதிரி சிஸ்ட்குலாம் இம்மீடியேட் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக தேவை அந்த மாதிரி ஹெவி சிஸ்ட் பெருசாக இருக்குன்னா கூட ஹோமியோபதியில் மெடிசன்லேயே அதை டிசால்வ் பண்ணி கொண்டு வர முடியும் வித்தவுட் சர்ஜரி வித்தவுட் நோ சைட் எஃபெக்ட் ஸ் நம்ம வந்து அதை சரி பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி நிறைய க்யூட் கேசஸ் நம்மகிட்ட இருக்குது ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாமே வந்து எந்த ஒரு ஸ்டீராய்டோ அதில் ஏதோ ஒரு வேற ஏதாவது வந்து இந்த மெடிசன் எடுத்தால் ஹீட் ஆகும் ஸோ இது எடுக்கும்போது வந்து அலாங் வித் வேற ஏதாவது மெடிக்கேஷன் யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க ஏன் சொல்லுன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபைப்ரோடினோமா இருக்குது நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ப்ரெஸ்ட் என்லாஜ்மெண்ட் ஏன் வருதுன்னா அவங்களோட இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸே எடுத்துக்கோங்களேன் ஸோ அதில் சேர்க்கக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து அந்த சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்குது ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா என்ன காரணம்ன்றது வந்து ஃபஸ்ட்லாம் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் அம்மாவுக்கு இருந்ததுன்னா இல்லை பிளட் ரிலேஷனில் யாருக்காவது இருந்ததுன்னா கூட இருக்கும் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரியே வந்து பார்க்க முடியறது கிடையாது நிறையா கேசஸில் ஃபேமிலியில் எல்லோரும் ஓகே அப்புறமா ஏன் வருதுன்னா கண்டிப்பாக அந்த ஃபுட் ஸ்டைல் தான் நான் சொன்ன இந்த ஒரு காரணமும் அதில் இருக்கலாம் ஸோ அதனால் வந்து எதாக இருந்தாலும் நம்ம அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்கள் ஸோ இருந்தாலும் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் இருக்குது ஹோமியோபதியில் எடுத்து கண்டிப்பாக வந்து இந்த சிஸ்டம் வந்து நம்ம மெடிசன்லேயே டிசால்வ் பண்ணிக்கலாம் சர்ஜரி பண்ண வேண்டாம் திரும்ப சொல்கிறேன் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது ஜென்ரலியே நம்ம வந்து ப்ரெஸ்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்போலேருந்து கொடுக்கணுன்னா டுவெல் டு தேர்ட்டீன் இயர்ஸ்லேருந்தே கொடுக்கணும் பேரண்ட்ஸ் வந்து அப்போ இருந்தே ஏன்னா இதை ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன்னா அப்போ இருந்தே நம்ம அதை கவனிக்கலை அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஏர்லி லைஃப்பில் அதாவது லேட் லைஃப்பில் இருக்குது ஸோ அதனால தான் பேரண்ட்ஸ் வந்து அப்போ இருந்தே அப்சர்வ் பண்ணணும் அப்போவே ஏதாவது பெயின் இருக்கா டிஸ்சார்ஜ் வருதான்னு கேட்கணும் அதுக்கப்புறம் ஒரு எயிட்டீன் டூ நைன்டீன் இயர்ஸில் நம்மளே செல்ஃபாக வந்து ஸ்கிரீனிங் மாதிரி பண்ணணும் மூவபிளாக இருக்கா இல்லை இப்போ ஏதாவது ஹார்டாக இருக்கா அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நிறைய நிறையா லேடிஸ் வந்து அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் அஃபெக்ட் ஆச்சுன்னா கூட அதுவும் அந்த மாதிரியான முக்கியமான இடத்துல வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் நான் என்ன சொன்னேன்னா பீரியட்ஸ் டைமில் இருந்தால் பிரச்சனை கிடையாது அதை தவிர்த்து மற்ற நாட்களில் இருந்துச்சு ஏதாவது ஸ்வெல்லிங்கோ இல்லை ரொம்ப ஹார்ட்னஸ்ஸோ இல்லை டிஸ்சார்ஜோ இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ்குள்ளே இருந்ததுன்னா எப்போனாலும் நம்ம டாக்டர் போய் அணுகலாம் ஸோ அது பார்த்துக்கணும் மூவபிள் இம்மூவபுள் ஏன் சொல்லணும்னா அந்த கட்டி அந்த ஃபைப்ரோடினோமா வந்துருச்சுனாலே உங்களுக்கு உங்களுக்கே யூ ஃபீல் தட் ஒரு ஹார்ட்னஸ் இருக்கும் இல்லை ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபீல் இருந்தால் தான் செய்யும் அதுக்காக தான் ப்ரெஸ்ட் வந்து செல்ஃபாக வந்து நீங்கள் எக்ஸாமின் பண்ணணும் செல்ஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த மாதிரியான ஒரு மூணு நாலு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக மேமோக்ராம் எடுங்க இதுக்கு ஹோமியோபதியில் நல்ல தீர்வுகள் இருக்குது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஹேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது போன்ற நிறைய தகவல்களுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி